ஹேண்ட் ரைட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பூதம் வெடித்து வெளியிலே வந்து நம்மளே பயமுறுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தான் ஆன்சைட்டி. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்கும். நைட்டு பார்த்திங்கனாக்கா தூக்கமே வராது. யாராவது பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளோட வாழ முடியுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே வருவோம். என்னதென்று தெரியாது, வயிறு உப்பிக்கும், கேஸ்ட்ரிக் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஏப்பம் விட முடியாமல் லாக் ஆகிக்கிட்டே போயிடும். ஏன் இந்த கான்ஸ்டிபேஷன் வருது, ஏன் கேஸ்ட்ரிக் திடீர்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டி வந்து பொல்லாத ஒரு மிருகம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சந்தோஷத்தை அழித்து விடும். நான் பேசும்பொழுது கேட்கக்கூடிய ஆன்சைட்டியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு உண்மை தெரியும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. பயம், இந்த பயம் வந்து ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய மருத்துவ பகுதி மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து ஆன்சைட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பூதம் வெடித்து வெளியிலே வந்து நம்மளே பயமுறுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தான் ஆன்சைட்டி. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் வெளிக்காட்டாமல் உள்ளேயே நம்மளை வந்து சாகடிக்கிற விஷயம் தான் ஆன்சைட்டி. மிகப்பெரிய ஒரு ரூம் அடைச்சி வச்சா ஒரு இருட்டான ஒரு பயம், பிடிச்சி வச்சுட்ட மாதிரி ஒரு இது, அப்படி இறுகி போயிடும் மண்டை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி. சரியாக சாப்பிட மாட்டோம், ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருப்போம். நைட்டு பார்த்திங்கனாக்கா தூக்கமே வராது. யாராவது பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளோட வாழ முடியுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே வருவோம். இதை எப்பப்பெல்லாம் வரும், அகால மரணம், நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நமக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா அந்த ஆன்சைட்டி தொத்திக்கும். என்னதென்று தெரியாது, வயிறு உப்பிக்கும், கேஸ்ட்ரிக் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஏப்பம் விட முடியாமல் லாக் ஆகிக்கிட்டே போயிடும். ஏன் இந்த கான்ஸ்டிபேஷன் வருது, ஏன் கேஸ்ட்ரிக் திடீர்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டி வந்து பொல்லாத ஒரு மிருகம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சந்தோஷத்தை அழித்து விடும். யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட வைக்கும், யாரை பார்த்தாலும் கோவப்பட வைக்கும். எங்கே போய் நம்ம எவ்வளோ சாஃப்டாக சிரித்த முகமாக இருந்தோமோ அத்தனையும் இழந்து போய் கருமை படைத்து இறுகி குன்றி போய் இருட்டறைக்குள் போய் மாயமாய் மறைந்து போகும் ஒரு சூன்யக்காரன் தான் ஆன்சைட்டி. ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய பயங்கரமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நான் பேசும்பொழுது கேட்கக்கூடிய ஆன்சைட்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு உண்மை தெரியும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. பயம், இந்த பயம் வந்து ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இதெல்லாம் ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பண்ணிடணும், அப்படி தூக்கி இப்படி போடணும். இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணி நம்மளை தூக்கி வெளில போட்டு அது உள்ளே உட்காந்துருக்கும். யார், ஆன்சைட்டிங்கிற மிகப்பெரிய ஒரு வில்லன். இதுக்கான தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து கொஞ்சோண்டு நம்ம அளவு டஃப் ஆகும்னு கேட்டிங்கன்னா வெளியில் உட்காந்துடும். என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பயந்துட்டு போய் இருட்டையில் உட்காந்துக்கூடாது, மக்களோட மிங்கலாக ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் மல்லா கட்டி அப்படியே வந்துட்டோம்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஒரு சிரிப்பு இருக்கோ அந்த அதை தேடி போகணும். சிரிப்பு இருக்கிற இடத்துல போக போக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆன்சைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கரைந்து மறைந்து போகும். அதை விட்டு வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நமக்குள்ளே கரைந்து அது மிருகமாக மாறிவிடும், நம்ம காணாமல் போயிருப்போம். அதனால தான் ஆன்சைட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அது அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த ஆன்சைட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், எல்லா உறுப்புகளும் செயல்களுக்கும் எல்லா வியாதியுமே வந்துடும். ஏன் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிக் ஃபார்ம் ஆகுது, அது அந்த ஆன்சைட்டிக்குள்ளேருந்து வருது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு உள்ள மட்டுமே ஆன்சைட்டி நம்ம வீட்டில் லைட்டாக தொத்திக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ டயபெட்டிஸ் வந்தவங்களுக்குலாம் ஆன்சைட்டி இருக்கும், உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் தெரியாது. அதனால தான் சிரித்து பழகக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிக்கணும், கை தட்டிக்கிட்டே இருக்கும். காலை எழுந்திரிச்சனோ 10 தடவை 20 தடவை தட்டினோம்னாக்கா அந்த வைப்ரேஷன் ஃபுல் சக்கராசன் தட்டி விட்டுடும். தட்டுறது என்ன சாதாரண விஷயமானு வச்சிங்களா, டோட்டல் உச்சி முதல் பாதம் வரை காலை எழுந்திரிச்சனா நல்லா 1 2 3 4 நல்லா தட்ட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் காமெடி சிரிப்புக்குள்ளே போகணும். எங்கெங்கெல்லாம் சிரிக்க மனிதர்களும் அங்கே போய் உட்காந்துக்கணும். நம்மளை அங்கே போய் நம்ம வந்து மிங்கில் ஆகிக்கணும். ஒரு சின்ன மொபைல்குள்ளே லாக் ஆகிட்டோன்னா கஷ்டம், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கொண்டு போவோம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம் நமக்குள்ளே ஒரு விஷயமாக கட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மொபைல்குள்ளே போகக்கூடாது, மக்களை தேடி போக வேண்டும். அதாவது சிரிக்கிற மக்கள், சந்தோஷமாக இருக்கிறவங்க ஓரளவு தேடி தேடி போயிட்டு வெளி உலகத்துக்கு போகணும். கோயிலுக்கு போங்க, மக்கள் நடமாட்ட இடத்துல பாருங்கள், அவங்களெல்லாம் பார்க்க 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 நமக்கு துன்பம் வரும். இதை பார்த்து பயந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே போனோம்னா டார்க் ரூம்குள்ளே போயிடுவோம். வெளிச்சத்தை நோக்கி எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ டப்புன்னு புஷ் பண்ணி விட்டுருவோம் நம்மளை போடான்னு சொல்லிட்டு. ஆன்சைட்டி விரும்பணும் அப்படின்னா கொண்டாந்து பத்திரமாக வச்சுக்கணும். ஆன்சைட்டி மட்டும் லவ் பண்ணவே கூடாது. அதை எதிரி மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, போடான்ட்டு துப்பிடும் காரி, நம்ம எஸ்கேப் ஆகி ஒடியாந்துடணும். அதுதான் உண்மை ஆன்சைட்டி. சரி, ஓகே, ஆன்சைட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு முத்திரையை சொல்லித்தரேன். யாரெல்லாம் எப்படி நினைக்கிட்டால், சில பேர் லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அகால மரணம், கூட இருக்கிறவங்க இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா பெரிய தொகையை இழந்திருக்கலாம், பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கலாம், தொந்தரவு இருக்கலாம், கடன் தொழில் இருக்கிறவங்களுக்கு, ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஆன்சைட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். விரக்தி ஆனாங்கனாக்கா அவங்களுடைய வாழ்க்கையே சின்னாபிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஆரம்பத்துலேயே ஒரு சொல்யூஷன் வேணும்னாக்கா அதுக்கு ஒரு முத்திரை, அழகாக பஞ்சாஸ்திரம், சிம்பிள், சுண்டு விரல், மோதிரை விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல், அவ்வளோதான் சிம்பிள்.
இந்த முத்திரைக்கு வந்து பேர் இருக்க நம்ம அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இது ஈஸி. நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் உட்காந்துட்டு அவ்வளோதான், 1, 2, 3, 4, 5 ரிதமேட்டிக்காக இப்படி இப்படி பண்ணால் போதும். ஒரு 25 தடவை 1, 2, 3 இப்படி பண்ணிட்டோம்னா டோட்டலாக நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற தூசிலாம் போயிடும். அது பண்ணவே நல்லாயிருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி 1, 2, 3, 4 அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு. இல்லைன்னா எதுவும் உங்கள் உங்கள் துன்பத்தை நினச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் போக 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 பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்படி பண்ண பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு 25 கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நிறுத்திடுங்க, ஸ்டாப். ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க. பண்ணிங்க பார்த்தீங்களா, இப்படி 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 அங்கே ஒரு சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சி ஏற்படும் பொழுது சக்கரங்கள் ஃப்ரீயாகும், மண்டை ஃப்ரீயாகும், எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் பாஞ்சிருக்கும், அங்கே ஆக்சிஜன் பாஞ்சிருக்கும், அங்கே எல்லா சத்துக்களும் போயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாகுவீங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெஸ் சஸ்டைன் பண்ணுறீங்க, அப்படியே நிற்கும். அதாவது அப்படியே சும்மா ஒரு சின்ன ப்ரெஸ், இது சும்மா உங்களால் முடிஞ்ச வரைக்கும், ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் திருப்பி பம்ப், அப்புறம் ஸ்டாப். இது மாதிரி ஒரு 3 தடவை செஞ்சு பாருங்கள். உங்களை விட்டு ஆன்சைட்டி காணாமல் போயிருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம், ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்புறம் ஃப்ரீயாக அப்படி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம். காலை மாலை அதுக்குமே தூங்கும் போது தூக்கம் வரலையே அப்படி பண்ணி பாருங்கள், சூப்பராக தூக்கம் வரும். டைவர்ஷனும் கிடைக்கும், முத்திரையாகவும் பெறும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணும் பொழுது சுற்றி ரொட்டேஷன் அப்படியே அழகாக ஜவ்வு மாதிரி அப்படியே உடம்புல அப்படியே ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும். எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த முத்திரை ஒன்று. நைட்டு படுக்க போகும்பொழுது கசகசா, அது 10 டேஸ் மட்டும் எடுத்தால் போதும், மாதம் 10 நாள், அதுமாதிரி 2 மாதம் அப்புறம் கேப் விட்டுருங்க, மீது 20 நாள் கேப் விட்டுடலாம். கசகசாவை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். மாதுளை ஜூஸ் இருக்கு இல்லையா, மாதுளம் பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும், இல்லைன்னா தொண்டையாக இருக்கும். ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கசகசா ஒரே ஒரு டீஸ்பூன், அதுக்கு மேலே போடக்கூடாது, நல்லா கலக்கி குடிச்சிருங்க. ஸோ நல்லா தூக்கும் போது ஆன்சைட்டி காணாமல் போகும், நல்லா தூக்கம் வரும், ரெக்ஸ்ட் அப்படியே மண்டைக்கு. இந்த 2 பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சைட்டி காணாமல் போகும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி அதிகமாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு சாங் கேட்டுக்கிட்டே இருங்க. எப்போது நைட்டு ஹெட்ஃபோன் போடாதீங்க, அது வந்து லாக் ஆயிரும். பாட்டு அவுட்டர்லேயே கேட்குற மாதிரி கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கட்டும், அதுவாக தானாக கொண்டு போயிடும். அடுத்தது அரோமா தெரப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மெல் நீங்கள் போய் எந்த ஒரு கடையிலையும் கேட்கலாம். அரோமா ஸ்டோரில் போய் கேட்டு நீங்கள் கேட்க வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஆன்சைட்டி சூப்பராக இருக்கு. லெமன் கிராஸ், இந்த லெமன் கிராஸ் ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக ஒரு பஞ்சில் லைட்டாக எடுத்துக்கிட்டு, இல்லைனா ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்மெல் வர மாதிரி நீங்கள் அந்த பக்கத்தில் உட்காந்தாலே போதும். இல்லைனா கஞ்சி லைட்டாக கழிச்சிட்டு லைட்டாக இழுத்து பாருங்கள், உடனே உடம்பு ஃப்ரெஷ் ஆகும், ஆன்சைட்டி காணாமல் போகும். எப்படி நம்ம ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் நைட் தூங்கும் போது கொஞ்சோண்டு அந்த லெமன் கிராஸ் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதை ஸ்மெல் பண்ணாலே போதும், ஆன்சைட்டி காணாமல் போகும். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஒரு முத்திரை, இந்த ஜூஸ், அரோமா தெரப்பி இதை நம்ம பயன்படுத்தி வந்தாலே போதுமான விஷயந்தான், ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகும் ஸ்ட்ரெஸ். இப்படி நம்ம வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, மூச்சு பயிற்சி. நம்மளுடைய மூச்சுகளை சீராக பொறுமையாக நம்ம விட்டு மூச்சாலே இழுத்துட்டு மூச்சாலேயே விடணும், மூக்காலேயே விட்டுனோம்னா நமக்கு இந்த ஆன்சைட்டி குறையும். இதெல்லாம் படப்படப்பு இருக்குது, அப்புறம் ஒன்றுமே இல்லை. ரிலாக்ஸாக நீங்கள் வண்டியில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, அழகாக நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு பொறுமையாக மூச்சை 12 தடவை இழுத்து விட்டால் போதும். எப்படி கோவம் வந்துச்சுன்னா தண்ணி எடுத்து குடிக்கிட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமிங் மாதிரி 12 டைம்ஸ் நல்லா ப்ரீத். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பைக் ஓட்டிகிட்ருக்கீங்களா, கார் ஓட்டிட்டீங்களா, அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீஸை இழுத்துட்டு பொறுமையாக டீப்பாக எழுத்துட்டு டீப்பாக ஒரு 12 முறை விட்டு பாருங்கள். அப்படியே நம்மளை விட்டு ஏதோ ஒன்று காற்று ஒன்று போன மாதிரி இருக்கும், ஆன்சைட்டி காணாமல் போகும், ஓடி போகும். எப்படி ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஆன்சைட்டிங்கிறது, மிகப்பெரிய மிருகத்தை உடம்புல வச்சுக்கக்கூடாது, விரட்டிடணும். தீராத வியாதி இருக்கா அவங்களுக்குலாம் ஆன்சைட்டி வந்துடும். அதுக்குள்ளேயே சில பேருக்கு ஃபஸ்ட்டு அந்த அட்டாக் வந்திருக்கும், உயிர் பயம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சைட்டி வந்துடும். அதனால தான் உயிருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே போயிடாது. அதனால தான் ஆன்சைட்டிக்குள்ள வந்து இருக்கிற உயிரையும் போக்கிக்காமல் நம்ம இந்த மாதிரி சின்ன சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரந்தரமாக ஆன்சைட்டியை ஒழித்து விடலாம். நான் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன், ஆன்சைட்டிலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டி வீழ்த்து விட்டு நம்மளுடைய தடைக்கல்லை படிக்கலாக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அந்த சூத்திரத்தை தான் இப்போ நான் சொல்லியிருக்கோம். செஞ்சு நலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.